அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய தியாக பூமி, பாகம் 4, இளவேனில், அத்தியாயம் 63, ஜட்ஜ் மாமா. சாருவுக்கு ஜில்லி கிடைத்ததில் உண்மையாகவே சந்தோஷந்தான். ஆனாலும் முன்னையெல்லாம் போல் அவளுடைய மனத்தில் குதூகலம் ஏற்படவில்லை. மாமியும் தாத்தாவும் உறவாய்ப் போய்விட்டார்கள், நாம் தனியா போய்விட்டோம் என்ற எண்ணம் அவளுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்தது. தானும் தாத்தாவுமாய் ஊர் ஊராய் போய்க் கொண்டிருக்க கூடாதா? எதற்காக இங்கே வந்தோம் என்று கூட தோன்றியது. முன்னை போல் சாரு இப்போது பங்களாவின் தோட்டத்தில் திரிந்து விளையாடுவதில்லை. பங்களாவுக்குள் தனியாக எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொள்வாள். சோகபாவம் ததும்பும் முகத்தோற்றத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பாள். அல்லது ஜில்லியை மடியில் வைத்து கொண்டு அதனிடம் தன்னுடைய மனக்குறையை வெளியிடுவாள். மாமியும் தாத்தாவும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று என்பாள். இந்த மாதிரி ஒரு நாள் சாரு ஜில்லியை வைத்து கொண்டு சோகமான குரலில் அதனுடன் பேசிக் கொண்டிருந்த போது சாவித்ரி அங்கே வந்தாள். சாரு, ஏன் இப்படி தனியா தனியா வந்து உட்கார்ந்து கொள்கிறாய்? ஓடி திரிந்து விளையாடுறதுக்கென்ன என்று கேட்டாள். என்னோட விளையாடுறதுக்கு யார் இருக்கா? நான் தான் தனிப்பட்டவளா போயிட்டேனே என்றாள் சாரு. என்ன சாரு, பெரிய பாட்டி மாதிரி பேசுற? நீ தனிப்பட்டவளா போகவாவது? உன்னோட விளையாடுறதுக்கு நான் இருக்கேனே. வா, நம்ம ரெண்டு பேரும் கண்ணாம்பூச்சி விளையாடலாம் என்றாள் சாவித்ரி. சாரு சாவித்ரியின் பின்னால் வந்து அவளுடைய புடவை தலைப்பை மடித்து கண்ணை கட்டினாள். அப்போது சாவித்ரி, இதோ பாரு, என் கண்ணை கட்டிவிட்டு முன்ன ராத்திரியில எழுந்து ஓடிப்போனியே, அந்த மாதிரி ஓடிவிடக்கூடாது என்று சிரித்து கொண்டே சொன்னாள். மறுபடியும், ஆனா இப்ப நீ எங்க ஓடுறது? தாத்தா தான் இங்கே இருக்காரே என்றாள். சாரு இதற்குள் கண்ணை கட்டிவிட்டு, ஒன்று ரெண்டு சொல்லுங்கோ என்றாள். சாவித்ரி ஒன்று ரெண்டு மூணு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே சாரு அந்த அறையிலிருந்து ஓடி ஆஃபீஸ் அறைக்குள் போனாள். அங்கே வக்கீல் ஆபத்சகாயமையர் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். சாரு அவருக்கு தெரியாமல் சத்தமில்லாமல் நடந்து ஒரு சோஃபாவுக்கு பின்புறத்தில் ஒளிந்து கொண்டாள். ஒளிந்து கொண்டவள் மறுபடியும் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாள். தாத்தாவும் மாமியும் ஒன்னா போய்விட்டா, எனக்கு இப்போ ஓடுறதுக்கு கூட இடமே இல்லை என்று எண்ணி அவள் மனம் ஏங்கிற்று. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த அறைக்குள் சாவித்ரி வந்தாள். வக்கீல் சார், சாரு இங்க வந்தாளா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். இல்லையே, இங்க வரலையே என்றார் வக்கீல். பிறகு, பத்திரம் எழுதியாச்சு, கையெழுத்து போடலாம் என்றார். உமா மேஜைக்கு அருகில் உட்கார்ந்து, எங்க வாசிங்கோ கேட்கறேன் என்றாள். ஆபத்சகாயமையர் அடிக்கடி என்னிடம் நம்பிக்கை வையுங்கள் என்று உமாராணியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாரல்லவா, அதற்குரிய சந்தர்ப்பம் இப்போது வந்திருந்தது. ஸ்ரீதரனுடைய வக்கீல் கோர்ட்டில் குழந்தையை பற்றி கேள்வி கேட்டதிலிருந்து சாவித்ரி பெரிதும் கலக்கமடைந்து போயிருந்தாள். யாரிடமாவது யோசனை கேட்டே ஆக வேண்டுமென்று தோன்றிற்று. ஆகவே ஆபத்சகாயமையரிடம் தன் வரலாறு முழுவதையும் விவரமாக சொன்னாள். சாருதான் தன்னுடைய குழந்தை என்று கூறி சாஸ்திரியிடம் அவருக்கு தெரியாமல் குழந்தையை விட்டுவிட்டு போனதையும் விவரித்தாள். பிறகு தகப்பனாருக்கு குழந்தை மேல் உள்ள பாத்தியதையை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது என்று கேட்டாள். ஆபத்சகாயமையர் சட்ட புஸ்தகங்களையெல்லாம் நன்றாய் புரட்டி பார்த்துவிட்டு, குழந்தை மேல கட்டாயம் தகப்பனாருக்கு பாத்தியதை உண்டு. இப்ப நடக்கிற கேஸ்ல நீங்க ஜெயித்த போதிலும் குழந்தையை தம்மிடம் ஒப்புவிக்க வேண்டுமென்று அவர் உங்க மேல மறுபடியும் கேஸ் போடலாம் என்றார். சட்டம் இந்த மாதிரிதான் இருக்குமென்று சாவித்ரிக்கு ஏற்கனவே ஒருவாறு தெரிந்திருந்தது. அது இப்போது உறுதியாகவே, வக்கீல் சார், என்னுடைய கதி எப்படியாவது ஆகட்டும், ஆனா என் குழந்தையை அவரிடம் ஒரு நாளும் ஒப்புவிக்க மாட்டேன். அதைவிட அவள் நான் ரெண்டு பேரும் செத்துப்போய்விட்டால் கூட பாதகமில்லை என்றாள். பிறகு சாருவுக்கு தன்னுடைய சொத்தையெல்லாம் எழுதி வைத்து செட்டில்மெண்ட் பத்திரம் செய்ய வேண்டும் என்றும், சம்பு சாஸ்திரியை கார்டியனாக நியமிக்க வேண்டுமென்றும், சம்பு சாஸ்திரி வளர்ப்பு பெண் என்று பத்திரத்தில் குறிப்பிட வேண்டுமென்றும் உமாராணி சொன்னதன் பேரில் அதன்படியே வக்கீல் ஆபத்சகாயமையர் பத்திரம் எழுதினார். உமா சாருவை தேடிக்கொண்டு ஆபீஸ் அறைக்குள் வந்தபோது வக்கீல் மேற்சொன்ன பத்திரம்தான் தயாராகிவிட்டதென்று சொல்லி கையெழுத்திடச் சொன்னார். பத்திரத்தை படிக்க கேட்டுவிட்டு சாவித்ரி கையொப்பமிட்டாள். பிறகு, வக்கீல் சார், எனக்கு நீங்க எத்தனையோ ஒத்தாசை செய்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட முக்கியமான ஒரு ஒத்தாசை கேட்கப் போகிறேன். அதை செய்ய வேணும் என்றாள்.
கட்டாயம் செய்கிறேன் என்றார் வக்கீல். சாருவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அதில் அவள் என் குழந்தை என்கிறதையும் அவளை அடையாறு புத்தர் கோவிலுக்கு பக்கத்தில் தாத்தா தூங்கிக் கொண்டிருந்த போது விட்டுவிட்டு போனதை பற்றியும் எழுதியிருக்கேன். அவ அப்பாவை பற்றியும் ஏன் அவள் என் குழந்தை என்கிறத மறைச்சு வச்சேன் என்பதையும் பற்றி கூட எழுதியிருக்கேன். அந்த கடுதாசை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சிருந்து குழந்தை மேஜரானதும் அவகிட்ட கொடுக்கணும். என்னத்துக்காக அம்மா இவ்வளவெல்லாம் யோசனை பண்ணி காரியம் செய்கிறேள்? குழந்தை மேஜர் ஆகிற போது நீங்களே சொல்லிண்டா போறாதா? கடுதாசு என்னத்திற்கு? வக்கீல் சார், என் கதி என்ன ஆகுமோ யார் கண்டா? எதுவும் எழுத்துல இருக்கிறது நல்லது. நான் சொல்றபடி செய்யறதா வாக்கு கொடுப்பேளா மாட்டேளா என்றாள். அவசியம் செய்றே அம்மா. சாரு என் குழந்தை என்கிறத யாரிடமும் சொல்ல மாட்டேளே? சொல்லவே மாட்டேன். எங்க அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேளே? சொல்ல மாட்டேன் அம்மா. அப்படி சத்தியமா சொல்லுங்கள் என்றாள் உமாராணி. சத்தியமாக யார்கிட்டையும் சொல்றதில்ல என்றார் ஆபத் சகாயமையர். அதே அறையில் சோஃபாவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த சாரு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். மாமி உண்மையில் தன்னுடைய அம்மாதான் என்றும் தாத்தா தன்னுடைய நிஜ தாத்தாதான் என்றும் அறிந்தபோது குழந்தைக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவில்லை. அதோடு கூட ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை தான் தெரிந்து கொண்டதில் அவளுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. ஓஹோ, மாமியே எனக்கு அம்மாவா இருந்துண்டு இப்படியா ஏமாத்தினா? இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கருதி கொண்டாள். ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது தனக்கு இந்த ரகசியம் தெரிந்திருப்பதை வெளிப்படுத்த வேண்டுமென்னும் ஆசையும் அவளுடைய குழந்தை உள்ளத்தில் குடிகொண்டது. அத்தகைய சந்தர்ப்பமும் சீக்கிரம் வந்தது. குறிப்பிட்ட தேதியில் கோர்ட்டில் மறுபடியும் ஸ்ரீதரன் உமாராணி கேஸ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சம்பு சாஸ்திரி விசாரிக்கப்பட்டார். ஆனால் அவர் மூலமாக புதிய உண்மை ஒன்றும் வெளியாகவில்லை. சாவித்ரி பூர்ண கர்ப்பவதியாக இருந்த நிலைமையில் நெடுங்கரைக்கு வந்துவிட்டு திரும்பினாள் என்று சமீபத்தில் ஊரில் தாம் கேள்விப்பட்டதாக மட்டுமே சொன்னார். குழந்தை என்ன ஆயிற்று என்று தனக்கு தெரியாது என்றும் சாவித்ரி தம்மிடம் கூட சொல்ல மறுப்பதாகவும் கூறினார். நாராயணன் பிஏபிஎல் சாஸ்திரியை லேசில் விட்டுவிடவில்லை. இப்போது அவர் வளர்த்து வரும் குழந்தை ஏது என்று கேட்டார். சாஸ்திரி வழக்கம்போல், பராசக்தி எனக்கு கொடுத்த குழந்தை என்று சொன்னபோது கோர்ட்டில் எல்லாரும் சிரித்தார்கள். இது கோர்ட் சுவாமி, விளையாடாமல் உள்ளது உள்ளபடி சொல்லும் என்றார் வாதி வக்கீல். இதன் மேல் சாஸ்திரியும் நிலைமையை உணர்ந்து தாம் புத்தர் கோவிலுக்கு அருகில் படுத்து தூங்கியதையும் கண் விழித்த போது இந்த குழந்தை அழுது கொண்டு கிடந்ததையும் சுற்றும் முற்றும் தேடியதில் ஒருவரும் இல்லாதபடியால் பராசக்தியினுடைய ஆக்னே என்பதாக எண்ணி குழந்தையை எடுத்துக்கொண்டு சாவடிக்குப்பம் போனதையும் விவரமாக சொன்னார். இதையெல்லாம் கோர்ட்டில் கூடியிருந்தவர்கள் எல்லாரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு உமாராணி என்ற சாவித்ரி மறுபடியும் சாட்சி கூண்டில் நிறுத்தப்பட்டாள். அன்று கேட்டதைத் தொடர்ந்து வாதி வக்கீல், இன்றைக்காவது சொல்லுங்கள், குழந்தை என்னதான் ஆயிற்று என்று கேட்டார். கையை கட்டிக்கொண்டு கம்பீரமாய் நின்ற உமா, சொல்ல முடியாது என்றாள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். மறுப்பது சட்டவிரோதம். மறுத்தால்? மறுத்தால் குழந்தையை கொன்றுவிட்டீர்கள் என்று இங்கேயே உங்களை அரெஸ்ட் பண்ணும்படி கோர்ட்டார் உத்தரவிடலாம் என்றார் வாதி வக்கீல். சாவித்ரியின் முகத்தில் புன்னகை உண்டாயிற்று. ரொம்ப நல்லதா போச்சு. அப்படி ஏதாவது நடந்தா எத்தனையோ தொல்லைகள் தீந்து போகும். முக்கியமாக இந்த புருஷனுடன் சேர்ந்து வாழ வேண்டியிராது என்று எண்ணிக்கொண்டாள். கோர்ட்டுக்கு அன்று வந்தது முதல் ஸ்ரீதரனை பார்க்க பார்க்க அவளுடைய கோபம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. தனக்கு முன்ன கொடுத்த கஷ்டமெல்லாம் போதாதென்று இப்போது என்னவெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்! தன்னை படுத்துவது போதாதா? அப்பாவை கூடவா சாட்சி கூண்டில் ஏற்றி இப்படி தொந்தரவு படுத்த வேணும்? கேஸில் ஒருவேளை தோற்றுவிட்டால் இந்த மனுஷருடன் தான் சேர்ந்து வாழும்படி நேரிடுமோ என்று எண்ணிய போது அவளுக்கு சொல்ல முடியாத வேதனையும் ஆத்திரமும் உண்டாயின. எனவே வக்கீல் மேற்கண்டவாறு சொன்னதும் உமா ஒரு நிமிஷம் சும்மா இருந்துவிட்டு, ஆமா, எனக்கு பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டேன், என்ன அரசு செய்யுங்கள், இதோ ரெடி என்றாள். கோர்ட்டில் திடீரென்று ஒரு வெடிகுண்டு விழுந்தது போல் எல்லாரும் அதிர்ச்சியடைந்து போனார்கள். ஆபத் சகாயமையர் சட்டென்று எழுந்திருந்து, வாட் இஸ் திஸ் என்றார். சம்பு சாஸ்திரி, சாவித்ரி, உனக்கு என்ன பைத்தியமா என்றார். நீதிபதிக்கு இந்த கேஸின் ஆரம்பத்தில் சாவித்ரியிடம் ரொம்ப அனுதாபம் இருந்தது. ஆனால் வர வர அவள் மேல் கோபம் அதிகமாகிக் கொண்டு வந்தது. அவளுடைய அதிக பிரசங்கித்தனமான பேச்சுகளும் அடிக்கடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுப்பதும் அவருக்கு பிடிக்கவில்லை.
இதெல்லாம் கோர்ட்டிலும் தம்முடைய கௌரவத்துக்கு பங்கம் விளைவிப்பதாக அவர் எண்ணினார். இப்போது குழந்தையை கொன்றுவிட்டதாக உமாராணி சொல்வது சுத்த பொய், வேண்டுமென்றே சொல்கிறாள் என்பது அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அதனாலேயே அவருக்கு கோபம் அதிகமாய் வந்தது. எனவே கோர்ட்டில் நின்ற போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து, "இன்ஸ்பெக்டர், இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கோ" என்றார். இன்ஸ்பெக்டரும் இன்னொரு போலீஸ்காரனும் சாட்சி கூண்டின் அருகில் சென்றார்கள். சாரு எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் அப்போது வந்தது. குழந்தை ஒரு தாவு தாவி மேஜை மீது ஏறி நின்றாள். நீதிபதியை பார்த்து, "ஸ்டாப் ஸ்டாப் ஜட்ஜு மாமா, இந்த மாமி சொன்னதெல்லாம் பொய். அவ குழந்தைய கொல்லவே இல்ல. நான் தான் அந்த குழந்த. என்னை கொன்னுட்டு இருந்தா நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும்?" என்றாள். "வாட் இஸ் திஸ்?" என்றார் நீதிபதி. "இதோ இருக்காரே எங்க தாத்தா. அவர் புத்தர் கோவிலில் தூங்கின்று இருந்த போது எங்க அம்மா என்னை போட்டுட்டு போயிட்டாளாம். இதையெல்லாம் ஒரு பெரிய கடுதாசியில எழுதி நான் மேஜரான அப்புறம் என்கிட்ட கொடுக்கணும்னு இந்த வக்கீல் மாமா கிட்ட எங்க அம்மா கொடுத்தா. நான் அவளுக்கு தெரியாம சோஃபா மரவில் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் கேட்டுருந்தேன்." இப்படி சொல்லிவிட்டு சாரு மேஜையின் மேலேயே இரண்டடி நடந்து சாவித்ரியின் அருகில் சென்றாள். "அம்மா, அப்பா உங்க மேல கேஸ் போட்டிருக்காரேன்னு என்னை உங்க குழந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கா?" என்றாள். சாவித்ரி உடனே சாட்சி கூண்டிலிருந்து இறங்கி ஓடி வந்து, "என் கண்ணே சாரு" என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை கட்டிக்கொண்டு முத்தமிட்டாள். கோர்ட்டில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. நீதிபதி மேஜையை மறுபடியும் ஓங்கி தட்டினார். "சார்ஜன், சைலன்ஸ்!" என்று கத்தினார். போலீஸ்காரர்கள் சாவித்ரியை அரெஸ்ட் பண்ணுகிறதா இல்லையா என்று தெரியாமல் திகைத்து நின்றார்கள். சாரு சாவித்ரியின் ஆலிங்கனத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கீழே இறங்கினாள். நேரே ஸ்ரீதரன் இருக்கும் இடத்துக்கு போனாள். ஸ்ரீதரன் பிரம்மை பிடித்தவனைப் போல் குழந்தையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்ததும் சாரு, "நானும் எத்தனையோ அப்பா பார்த்துருக்கேன். உங்களைப் போல அம்மா மேல கேஸ் போடுற அப்பாவை பார்த்ததே இல்லை" என்றாள். அப்போது கோர்ட்டில் உண்டான கலகலப்பு அடங்குவதற்கு வெகு நேரம் ஆயிற்று. 63 அத்தியாயம் முடிவுற்றது. நன்றி.